நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தஞ்சாவூர் அருகில் ஓப்பன் பண்ணியிருக்க ஒண்டர் வேல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் தீம் பார்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் தீம் பார்க்கானது ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் இந்த வருடம் மேலே தான் சம்மருக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் தீம் பார்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னென்னா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம ஒண்டர் வேல்டுக்குள்ளே போகலாம். இந்த வாட்டர் தீம் பார்க்கானது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகும்போது செங்கிப்பட்டி தாண்டி வளம்பக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த வாட்டர் தீம் பார்க்கானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஃபோர் வீலரோ டூ வீலரோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதனால் அப்படின்னா பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட நீங்கள் நடந்து வந்து தான் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது போடுறாங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது இந்த டிக்கெட் கவுண்டர் தான் இருக்குது. டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 700, கிட்ஸுக்கு வந்து 600. 60 சென்டிமீட்டர் கீழே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீனு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்களுக்கு வந்து 800, கிட்ஸுக்கு வந்து 700 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு டேக் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் அண்டு லாக்கர் ரூமும் பக்கத்துலேயே இருக்குது. டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 ரூபா வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட டிஷர்ட் தேவைப்படினாலும் நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும். ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் ரூமும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது திகில் வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 7 இயர்ஸ் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அடுத்ததை பார்க்க போகிறது ஸ்பின் ஹவுஸு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் உள்ளே போயிட்டோன்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட் ஆகும். நம்ம வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலு. அடுத்ததை பார்க்க போகிறது ஃபைட்டிங் புல். இது வந்து என்ன அப்படின்னா ஒன்லி வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஒரு செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் லாஸ்ட்டில் ஒரு ஃபன் இருக்குது, அதை நீங்களே பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபியூச்சரில் வந்து ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது நிறையா வரும் போல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்ட்ரோஸ்பின். இது வந்து 7 to 12 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். அடுத்ததை பார்க்க போகிறது பாம்பே எக்ஸ்பிரஸ். இது வந்து 5 to 10 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க கிட்ஸ் மட்டும். உங்களுடைய குட்டீஸ்லாம் கண்டிப்பாக இதில் வந்து அழைச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததை பார்க்க போகிறது கிட்ஸுக்கான ஒரு கேம் தான், கிட்ஸ் போட்டிங் அப்படின்ட்டு. உங்களுடைய கிட்ஸை அழைச்சிட்டு போய் போட்டிங் வந்து பண்ண வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கப்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. 5 to 12 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து இருந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம் ஐஸ்கிரீம் கப்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேமு. இது வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போகுது. அடுத்ததாக பார்க்க போகிறது கிட் சிஃப் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 12 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ரொம்பவே மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸ்பீடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே இவ்வளோ தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது ஹிப்போ சைக்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 12 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த கேம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற கேம் ஏர் ஷாட். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சிறியவங்க எல்லாமே வந்து அட்டன் பண்ண முடியும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா நார்மலாக ஸ்பீடுன்னு நினச்சி உட்காந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் தூக்கி போட்டுடுச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த கேம். நெக்ஸ்ட்டு வந்து அனிமல் ஸ்விங். இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃப்ளைங் ஃபிஷ் அப்படின்ட்டு. இது வந்து 5 to 8 இயர்ஸ் ஒன்லி வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வாம் கோஸ்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது வந்து பெரியவங்களுக்கும் உள்ளது அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ வந்து எல்லாருமே அலோவ் பண்ணுறதுனால செமையாக இருந்துச்சு. இது வந்து த்ரில்லிங்காக செமையாக வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணும்போது செம ஸ்பீடாக வந்து டேர்ன் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு த்ரில்லிங்காக செமையாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கேம் செமையாக இருந்துச்சு.
அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ் அப்படின்ட்டுங்க. இது வந்து நம்ம ஊரில் நிறையா திருவிழாலெலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு கேமு. பட்டு நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்பீடாக வந்து நம்ம எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றது தெரில. ஸோ நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன், இந்த வண்டர் வேர்ல்டோட கேண்டீன். உள்ள ப்ரைஸ் வந்து சிலது வந்து ரீசனபுளாக இருக்குது, சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரை கேம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து வாட்டர் கேம்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேம் ரெயின் டான்ஸ். இது என்ன அப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்மளுக்கு தமிழ் சாங் அப்படிங்கிறது போட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபேமிலியாக போயிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோட செமையாக வந்து டான்ஸ் ஆடி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேம்ஸ்க்கெலாம் ஒரு டைமிங் ஒன்று வச்சுருக்காங்க. ரெயின் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:30 வந்து ஓப்பன் ஆகுது. வேவ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12:00. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12:30 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து செமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கேம்ஸ்லாம். இதில் இந்த 12:00 ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு உடனே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட செமையாக வந்து இந்த வேவ் வாட்டரில் வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதோட டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 feet வந்து சொல்கிறாங்க. இதில் நமக்கு இந்த வேவ் வாட்டரோட வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வேவ் வந்து ரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்டர் தீம் பார்க்கிலே செமையாக உள்ளது தாங்க, வாட்டர் ஃபால்ஸு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு ரியாலிட்டியாக நம்ம ஒரு ஃபால்ஸில் எப்படி குளித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்விம்மிங் ஃபூலு. இது வந்து கிட்ஸுக்கு செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செமையான இடம்னு சொல்லலாம். அதில் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டை வந்து ஃபில் ஆனோன்னே டோட்டல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டுது. ஸோ அது வந்து அமேசிங்காக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன பக்கெட் வந்து ஃபில் ஆகி அது வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து கொட்டும். ஸோ இதுவுமே வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து உள்ள இடம் தாங்க. எல்லாமே வந்து கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டோட்டல் ஏரியாவும் இருக்குது. ஸ்லைடுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்ஸ் வந்து பயன்படுத்துகிற மாதிரி நிறையா ஸ்லைடு டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஆனில் தான் வச்சுருக்காங்க. வாட்டர் வந்து ரன்னிங்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு டைமிங்லாம் இல்லை. கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம் இருந்தாலும் வாட்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் ஸ்லைடு அண்டு ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஸ்லைடு கேம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 floor நம்ம மேலே ஏறி தான் வந்து இங்கே போகிற மாதிரி இருக்குது. இது வந்து அபவுட் 12 years வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. டோட்டலாக 2 slides வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லோ ஸ்லைடு தான் வேறு லெவலில் இருக்குது. அதோட ஹைட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியுது டாப் வியூலேருந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு இடத்துல நின்று நம்ம வியூ பண்ணும்போது டோட்டலாக ட்ரை கேம்ஸாக இருக்கட்டும் வாட்டர் கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. நம்ம எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக அதை வந்து காமிக்கிறேன். நான் வந்து சில கேம்ஸ் ட்ரை கேம்ஸும் பார்த்திங்கன்னா சிலது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 5 to 10 years வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்து கேட்கும்போது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, அதாவது நேற்று தான் வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டிங் ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து ரன் ஆகும். ஓகே நண்பா, இந்த தீம் பார்க்கை பற்றி நான் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 cinema அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, என்னால் வீடியோ எடுக்க முடியல. மற்றபடி எல்லாமே நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் தீம் பார்க்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இதில் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. இந்த ரேட்டுக்கு இந்த தீம் பார்க்கானது ஒர்த்தா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.